ஹாய், வெல்கம் டு மகா அண்ட் ஆட்டோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரா கல்லக்கொட்டை. நம்ம கல்லக்கொட்டையில் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு கல்லக்கொட்டை எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு தோலில் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கா கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடல மாவு வந்துட்டு காக்கப்பளவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கறிவேப்பிலை. வாங்க, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலக்கொட்டை எடுத்து போட்டுக்கலாம். சுத்தம் பண்ண கடலக்கொட்டை எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். அடுத்தது காஷ்மீர் மிளகாய் பொடி. அது நல்லா காரமாகவும் இருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நல்லா பிசைங்க. இப்போ கடல மாவு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரிசி மாவு போட்டு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வர வரன்னு ஆகி போச்சு. இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தொளிச்சு விட்டுட்டா தான் கொஞ்சம் நல்லா சொத சொதப்பாக இருக்கும். சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு நான் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா பிசைஞ்சு வைங்க. அப்போ தான் வந்துட்டு கலர் எல்லா பக்கமும் வந்துட்டு பரவலாக இருக்கும். அது இல்லாமல் உப்பு நல்லா கரையும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச கடலக்கொட்டையை வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், பபுள்ஸ் எவ்வளோ இதாக வந்திருக்கு. பபுள்ஸ் நான் கொஞ்சம் லைட்டாக அடங்கின வாட்டி நல்லா கிளறி விடுங்க. நம்ம கடையில் வாங்குகிற கார கல்லக்கொட்டை மாதிரியே இருக்கும். இது வீட்டை செய்கிறது செம டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ கார கல்லக்கொட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு, மறுபடியும் அடுத்தது போடலாம். சுவையான கார கல்லக்கொட்டை ரெடி ஆகிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம கறிவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை பொரிச்சு எடுத்து நம்ம அந்த கார கல்லக்கொட்டை மேலேயே வந்துட்டு போட்டுடலாம். சுவையான கார கல்லக்கொட்டை ரெடி ஆயிடுச்சு. அது இல்லாமல் செம டேஸ்டியாகவும் இருக்குது, நல்லா வந்துட்டு மொறுமொறுப்பாகவும் இருக்குது. நல்லா ஒரு காரம் வேணும், நீங்கள் காரம் அதிகம் கூட போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா வந்துட்டு காரமாகவும் இருக்குது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடலக்கொட்டையை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.